वेलकम टू माय चैनल सो இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து நம்ம ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணப் போறோம் சோ प्रीवियस வீடியோல நம்ம சாம்பிளிங் process பத்தி ஒரு 20 क्वेश्चंस பார்த்தோம் ஓகே சோ அதுக்கு முன்னாடி நிறைய சிக்னல்ஸ் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் ஃபோரியர் சீரிஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகே சிஸ்டம் கண்டினியூஸ் டைம் சிஸ்டம் அனாலிசிஸ் எல்லாத்துல இருந்து நம்ம MCQ ஆப்ஜெக்டிவ் டைப் क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணிக்கோம் சோ प्रीवियस வீடியோஸ்ல நீங்க வாட்ச் பண்ணனும் அப்படினா நம்மளோட சேனல்ல இன் தி நேம் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூ இன் தமிழ் அப்படினு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அதுல ஆல் எம்சிக்யூ वीडियोस அவேலபிள் இன் தமிழ் அதே நீங்க இங்கிலீஷ்ல வாட்ச் பண்ணனும்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் எம்சிக்யூ அப்படினு another one பிளேலிஸ்ட் இருக்கு சோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமோட கம்ப்ளீட் லெக்சர் வீடியோ இஸ் ஆல்சோ அவேலபிள் இன் आवर சேனல் இன் தி நேம் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் ஓகே அதுல nearly 160 வீடியோஸ் அவேலபிள் யூ கேன் யூஸ் இட் சோ நவ நம்ம பார்க்கலாம் is a transform the is a transform of the sequence x of n equal to del of n is dash okay so ipo nama standard signals oda is a transform answers ellame neenga vandu niyaga vechukano okay so idellame vandu namak idha solve pandrathu namak 2 mark question or 3 mark question but the standard signals oda answers ellame you should remember okay so del of n what is del of n impulse signal so impulse signal oda is a transform value 1 okay सो इत वा सोल्यूशन नमक आलरे लक्चर वीडियोस सोल्यूशन नम सॉल्व पड़ो ओके फॉर्मुला फॉर इज अ ट्रांसफॉर्म कैपिटल एक्स ऑफ इजट इज इक्वल टू समेशन एन इक्वल टू माइनस इनफिनिटी इनफिनिटी एक्स ऑफ एन इजट पावर माइनस एन करेक्टा सो एक्स ऑफ एन वैल्यू सब्स्टिट्यूट पड़ो व्हाट इज द गिवन एक्स ऑफ एन डेल ऑफ एन डेल ऑफ एन डेल ऑफ एन एम्प्लीट्यूड 1 एप्पो मट्टुम्दान एन इक्वल टू 0 0 अदरवाइज ओके அப்ப நம்ம இதில x of n க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படினா 1 எப்போ மட்டும்தான் n வந்து 0 வா இருக்கும்போது மட்டும்தான் ரிமைனிங் n க்கு நோ வேல்யூ சோ தி ஆன்சர் இஸ் 1 கரெக்ட்டா சோ யூனிட் இம்பல்ஸ் சிக்னலோட இஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபார்ம் 1 யூனிட் இம்பல்ஸ் சிக்னலோட DTFT யும் 1 தான் ஓகே சோ எந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தாலும் இம்பல்ஸ் சிக்னலோட ஆன்சர் 1 ஓகே தென் தி இஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of n equal to u of n u of n என்ன யூனிட் ஸ்டெப் ஓகே டிஸ்கிரீட் யூனிட் ஸ்டெப் So discrete unit step na that signal is having the amplitude 1 for the time 0 la irundhu infinity varaikku namakku vandu enna appadina amplitude vandu constant ah 111 irukku idha enna the discrete unit step so the discrete unit step the answer is z divided by z minus 1 appadi illa appadina 1 divided by 1 minus z inverse okay இது பை இந்த 1 minus z inverse இந்த z inverse 1 by z னு எழுதி ரிசீவ் நம்ம LCM எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் ஓகே சோ this is the solution for u of n சோ இதோட சொல்யூஷன்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் ஓகே சோ லெக்சர் वीडियोस நீங்க வாட்ச் பண்ணுங்க சோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் you can use it ஓகே then the next one find the z transform of u of minus n so u of minus n ங்கிறது என்ன அப்படினா இந்த u of n ஓட that is a for time folded signal okay இப்ப time fold அப்படினா இதுக்கு mirror image எடுத்தோம் அப்படினா u of minus n வந்து minus infinity ல இருந்து 0 வரைக்கும் நமக்கு அவேலபிளா இருக்கும் 111 பாசிட்டிவ் டைம்ல அந்த சிக்னலுக்கு வேல்யூ இல்ல அதுதான் வந்து u of minus n so u of minus n ஓட z transform 1 by 1 minus z ஓகே சோ நல்லா பாத்துக்கோங்க u of n ஓடதுக்கு வந்து z by z minus 1 u of minus n ஓட z ட்ரான்ஸ்ஃபார்ம் 1 by 1 minus z ஓகே சோ இதுதான் சொல்யூஷன் அதேதான் z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓட ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணலாம் இல்லனா இங்க வந்து நம்ம டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் z ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோ சோ அக்கார்டிங் டு தி டைம் ரிவர்சல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு சிக்னல் x of minus n க்கு நீங்க z ட்ரான்ஸ்ஃபார்ம் கால்குலேட் பண்ணுனா capital x of z inverse அதாவது capital x of z ல z இருக்கிற placeல z inverse போட்டோம் அப்படினா that is the thing அப்ப u of n ஓட z transform 1 by 1 minus z inverse that is z by z minus 1 இப்ப எங்க z இருக்கோ அதுக்கு பதிலா z inverse சப்ஸ்டிட் பண்ணோம் u of minus n க்கு so rearrange பண்ணினா we can get the answer okay so property யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் as usual z transform ஓட ஃபார்முலாலயே சால்வ் பண்ணலாம் then the next question the z transform of u of minus n minus 1 is dash okay so u of minus n minus 1 அப்படினா minus infinity ல இருந்து minus 1 வரைக்கும் அதோட amplitude வந்து 111 வரும் u of minus n ங்கிறது 0 வரைக்கும் 111 வரும்
u of minus n minus 1 அங்கது minus 1 வரைக்குனா அதோட amplitude வந்து 1 நன் வரும் okay so இதோட z transform என்ன அப்படினா 1 by 1 minus z inverse 1 by 1 minus z inverse okay then find the z transform of del of n plus 3 okay இப்ப இது வந்து நம்ம property time shifting property வச்சு solve பண்ணும் இப்ப del of n plus 3 நா unit impulse signal delayed by 3 second in the side left side okay அப்ப இதுக்கு வந்து நம்ம time shifting property யூஸ் பண்ணப் போறோம் so already we know that the z transform of del of n answer வந்து 1 நமக்கு தெரியும் இல்லையா first question நம்ம solve பண்ணோம் impulse signal ஓட z transform 1 okay so according to the time shifting property of z transform x of இப்ப ஒரு signal x of n ஓட z transform x of z ன்னு இருந்தா x of n plus k ஓட z transform வந்து x of z multiplied with z power k okay இப்ப நம்ம இதையும் del of n plus 3 ஐயும் compare பண்ணலாம் அப்ப del of n plus 3 okay அப்ப number of shift எவ்வளவு k ஓட value 3 அப்ப z transform of del of n plus 3 is 1 into z power 3 கரெக்ட்டா so இதுதான் answer so z power 3 is the answer so in the time shifting property யூஸ் பண்ணி இதுல இருந்து நிறைய z transform dtft ல இருந்து 2 more problems நிறைய வரும் okay fine the z transform of a power n u of n when a greater than 0 okay so இது வந்து exponentially decaying exponential signal okay a power n u of n so a power n u of n ஓட z transform என்ன அப்படினா z by z minus a okay so இதோட solutions எல்லாமே நம்ம லெக்சர் வீடியோஸ்ல நம்ம 4th யூனிட்ல ஆர்டரா இருக்கும் சோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் நீங்க வாஷ் பண்ணா வாஷ் பண்ணிக்கோங்க ஓகே சோ திஸ் இஸ் தி சொல்யூஷன் a பவர் n u of n answer is z by z minus a then next question x of n equal to a பவர் n u of n x of n equal to minus a பவர் n u of minus n minus 1 have same x of z ஓகே அதாவது z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன்சர் இந்த ரெண்டு சிக்னலுக்கும் ஒண்ணு and ROC okay ரெண்டுமே z transform value one ROC யும் same ஆ அப்படினு கேட்டிருக்காங்க false okay இந்த ரெண்டு சிக்னலோட that is z transform answer வந்து same தா okay ஆனா ROC different ROC என்ன region of convergence okay so இப்ப பாருங்க so a power n u of n இதோட z transform z by z minus a தா minus a power n u of minus n minus 1 இதோட z transform z by z minus a தான் okay so இதோட solution எல்லாமே நமக்கு lecture videosல இருக்கு but என்ன difference னா a power n u of nங்கிறது causal sequence causalனா அந்த signal வந்து positive timeல மட்டும் தான் available okay இதோட ROC வந்து modulus of z greater than a but in the second signal u of minus n minus 1 ஓட multiplier அப்ப இது என்ன meaning இந்த signal வந்து negative timeல தான் available ஆ இருக்கும் பட் இதோட ROC modulus of z less than a okay so அப்ப இந்த ரெண்டு சிக்னலோட z transform answer same x of z same but ROC வந்து different புரியதா so in the statement வந்து false then what is the z transform of del of n plus k okay so இப்போ நம்ம del of n plus 3 problem solve பண்ணோம் இங்க ஜெனரலா k கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம் according to the time shifting property so according to the time shifting property x of n plus k signal ஓட z transform என்ன x of z into z power k இங்க del of n ஓட z transform என்ன 1 அப்ப 1 into z power k கரெக்ட்டா இதே del of n minus k னு கொடுத்திருந்தாங்க அப்படினா z power minus k is the answer okay is the next question find z transform of x of n equal to del of n plus del of n minus 1 okay so இது வந்து ஒரு university question del of n plus del of n minus 1 ஓட z transform so இப்ப the linearity property தனி தனியா நம்ம calculate பண்ணி add பண்ணலாம் இப்ப the z transform of del of n is 1 okay and z transform of del of n minus 1 is 1 into z power minus 1 according to the time shifting property okay then இப்ப ரெண்டையும் just add பண்ணோம் so 1 plus z inverse is the answer okay 1 plus z inverse is the answer then what is the z transform of x of n minus n naught okay x of n minus n naught appa enna property time shifting property appa according to the time shifting property z transform of x of n minus n naught is x of z multiplied with
z power minus n naught. Okay, time shifting property. Then the z transform of x of n equal to r of n and its ROC. R of n another unit ramp. Okay, exponential linearly increasing signal the ramp. So ramp signal z transform n abdina z by z minus 1 the whole squared. And ROC when the modulus of z greater than 1. Okay, so is the ramp signal definition and this is the solution. Okay, so the solution ellame namakku lecture videos la detail available, you can use it. Then find the z transform of x of n equal to a power modulus n where a less than 1. Okay, so idu vandu important big question in this unit. Okay, fourth unit la iruka important big question. So idu vandu nama idoda link ellame na description box la kudukuren, neenga thani thaniya watch pannona eppadi solve panninga watch pannikonga. So here you see the answer, id the answer. So x of z is equal to z by z minus a plus z by z minus 1 by a. Ida idoda a power modulus n. Idu vandu double sided exponential signal. Okay, idoda solution. Then find the z transform of cos omega n u of n. Okay, or a discrete cosine sequence oda z transform. So this is the answer. Z into z minus cos omega divided by z squared minus 2z cos omega plus 1. Okay, so idhu important 8 mark question in the unit. Okay, so the link ellame in the description la kudukuren. Idellame answers vandu neenga niyabam vechukonum table potu. Find the z transform of sin omega n u of n. So in the a the answer. Z sin omega divided by z squared minus 2z cos omega plus 1. Then the next question. If the sequence is causal, then ROC is dash. Okay, so ipadellame nam ROC region of convergence vasu paakaporam. Or sequence vandha causal sequence. Causal sequence na theriyum la, and the sequence vandha and the signal positive time la available a irukadhu ellame causal. Okay, adoda ROC eppadi irukum appadina modulus of z greater than a. Adha ROC vandha sum. Okay, or circle of radius a ku veliya iruka portion da vandha ROC a irukum endha type of signal ku causal signal ku. Then if the sequence is anti causal, then ROC is dash. Anti causal appadina and the signal vandha negative time la available a iruka sequence da anti causal. அந்த டைப் ஆஃப் சீக்வென்ஸுக்கு ROC எப்படி இருக்கும் அப்படின்னா the modulus of z less than a. ஓகே, அதாவது இந்த இன்டீரியர் போர்ஷன் ஒரு சர்க்கிள் போடு, சர்க்கிளுக்கு இன்டீரியர் போர்ஷன் தான் ROC-ஆ இருக்கும். இந்த சீக்வென்ஸுக்கு ஆன்டி காசல். ஃபார் காசல் சீக்வென்ஸ் த ROC இஸ் எக்ஸ்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர். இட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. ஓகே, இப்போ தான் பார்த்தோம் இல்லையா அதே கொஸ்டின் தான். தென் ஃபார் அ ரைட் ஹேண்டட் சீக்வென்ஸ் த ROC இஸ் என்டையர் z பிளேன். ஓகே, ஸோ ரைட் ஹேண்டட் அப்படின்னா என்ன மீனிங்? காசல். ஓகே, ஒரு யூ ஆஃப் என்னோட மல்டிபிளை ஆனது ரைட் ஹேண்டட் சீக்வன்ஸ். ஸோ ரைட் ஹேண்டட் சீக்வன்ஸுக்கு ROC வந்து என்டையர் இசட் பிளேனா இருக்குமா அப்படின்னா கிடையாது. தென் இஃப் த ROC ஆஃப் எக்ஸ் ஆஃப் என்எஸ் ஆர் ஒன், தென் த ROC ஆஃப் ஏ பவர் என் எக்ஸ் ஆஃப் என்எஸ் டேஷ். ஓகே, ஸோ ஏ பவர் என் எக்ஸ் ஆஃப் என்எஸ் அந்த ROC ரீஜன் டிவைடட் பை ஏ. ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட ரூல்ஸ். Then what is the ROC of x of n equal to del of n? Unit impulse signal. The z transform is 1. Okay, so ROC is the entire z plane. Okay, well, then what is the ROC of x of n equal to a power n u of n? So a power n u of n is ROC. Then a sequence causal. For causal, we have ROC is greater than some value. So modulus of z greater than a is the ROC of a power n u of n. அது மாதிரி ROC ஆஃப் யூனிட் ஸ்டெப். ஸோ ROC ஆஃப் யூனிட் ஸ்டெப் வந்து மாடுலஸ் ஆஃப் ரிசல்ட் கிரேட்டர் தன் 1. கரெக்டா? ஸோ இதெல்லாமே நம்ம ரிசல்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேல்குலேட் பண்ணிப்போம், அஸ் வெல் அஸ் அந்த ப்ராப்ளம்லேயே ஆர்ஓசியும் நம்ம கேல்குலேட் பண்ணிப்போம். ஸோ அதோட வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகே, இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸோட ரிசல்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேல்குலேட் பண்ணுறது, ஆர்ஓசி கேல்குலேட் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ ஜஸ்ட் லேர்ன். ஓகே, தென் அதே மாதிரி மைனஸ் ஏ பவர் அண்ட் யூ ஆஃப் மைனஸ் அண்ட் மைனஸ் 1 இது ஆன்டி காசல் சீக்வன்ஸ். அப்ப ஆன்டி காசல் சீக்வன்ஸ்னாலே ROC என்ன வரும்? லெஸ் தென். ஓகே, அப்ப மாடுலஸ் ஆஃப் ஜெட் லெஸ் தென் திஸ் ஏ இஸ் அ ROC. தென் வாட் இஸ் அ ROC ஆஃப் எக்ஸ் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ பவர் மாடுலஸ் என். இது வந்து ரெண்டுமே ஆன்டி காசல் அண்ட் காசல் ரெண்டு சீக்வன்ஸுமே. ஓகே, ஸோ இந்த மாதிரி டபுள் சைடட் சீக்வன்ஸா இருந்துச்சு அப்படின்னா ROC வந்து இன் பிட்வீன் சம் பார்ட். ஓகே, ஸோ அப்ப இங்க வந்து மாடுலஸ் ஆஃப் இசட்
less than 1 by a, modulus of z greater than a. Okay, this is ROC. That is two circles in the middle portion of the ROC. Okay, in the region of the ROC for double-sided sequence. Then what is the ROC of x of n equal to cos omega n u of n? So, this is a transform answer. Cos omega n, sin omega n, in the two ROC vandu modulus of z greater than 1 da. Okay, u of n akka, cos omega n u of n, sin omega n u of n, in the modulus of z greater than 1 da ROC. Then what is the ROC of a power n cos omega n u of n? Idhukku vandu modulus of z greater than a. Adhe maadhi a power n sin omega n u of n. Idhukku vandu modulus of z greater than a is the ROC. So in the problem ellame the cos omega n a power n cos omega n u of n sin omega n ellame important 8 mark questions okay in signals and system. So adoda lecture videos la ellame available irukku na description box la link kudukuren, you can use it. Then the range of value a for which the system will be stable if the impulse response of the system is a power n u of n. Okay, so a power n u of n or impulse response a power n u of n irundhuchu appadina and the system in the value of a ku stable a irukum appadina the a between minus 1 to plus 1. Okay, then the next question, the ROC does not contain any pole, it's a true. Okay, ROC region la epoyume endha pole pole appadina enadhu the roots of denominator polynomial, we are calling it as a poles. ROC la endha pole me irukadhu. Then the ROC of a finite duration sequence includes the entire z plane except z equal to 0 and z equal to infinity, it's a true. Okay, or finite duration sequence ku for example x of n equal to 1, 2, 3 adu finite duration sequence adukku nam ROC eduthom appadina entire z plane varum except z equal to 0 z equal to infinity, it's a true. Okay, so idha prove pandrakku nam next video la and problem illa nam solve pandrom. Okay, so adula nam ungalukku theriyum. Then you see this table. So in the table neenga paathutinga appadina idoda questions ellame neenga answer pannidalam. Paarenga del of n adoda z transform 1 ROC entire z plane. Okay, idu del of n minus n naught u of n. Okay, u of n oda z transform answer ROC. Idu vanda a power. Okay, nama a power n nu sonnalaya adhu pala e power minus alpha n oda ROC minus u of minus n minus 1. இது n into u of n ங்கறது r of n ramp signal. Okay, this is n squared u of n. Okay, so இதெல்லாம் some standard signals ஓட a power n u of n. Okay, இதோட is a transform value and ROC minus a power n u of minus n minus 1. Okay, so இதெல்லாம் some standard signals ஓட is a transform answer cos omega not n sin omega not n a power n cos omega not n a power n sin omega not n. Okay, so these are all the some of the standard answers for the z transform of the standard signals. Okay, so in the table nalla pathinga you can answer any questions. Okay, so thanks for watching my channel and please subscribe for more videos. Okay, so we will meet in the next video. So the link in the videos oda lecture videos oda correspond use panikkom. Okay, so we'll meet in the next video.